ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രചോദയാ ഭൂം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிகாரி வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. அதிகாலை 4:03 பின்பு தசமி. நட்சத்திரம் சுவாதி. 7:38 பின்பு விசாகம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி என்ற அசுபனி. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 3 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் பிடிவாதமும் அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு போட்டிகளால் பொறுப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். புதிதாக அதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, மீன்பிடி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, இவங்க அனைவருக்குமே ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்கள் இன்றைய நாளில் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எப்போதுமே உச்சத்தை நினைச்சு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யா தேவதை. அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. உண்டவர் வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காத ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குறிப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ராகு பகவானும் இணைஞ்சு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. சாதாரண முயற்சி எடுத்தால் கூட அசாதாரணமான வரவுகளையும் அதற்கு மேலான வெற்றிகளையும் சந்திக்க முடியும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கிறீங்க அப்படிங்கிறத விட பெருமையான வாழ்க்கையை வாழறீங்க அப்படிங்கிறத இன்றைய நாளில் உறுதிப்படுத்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கைங்கிறது சில பேருக்கு பயணமாகவும் சில பேருக்கு பந்தயமாகவும் அமைந்து விடுகிறது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதிவராகமூர்த்தி. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VP. பலகும் குணமும் பாசமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உறுதியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை இன்றைய நாளில் மீட்டெடுக்க முடியும். பெண்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை கனத்த இதயத்தோடு வாங்கித்தர்றீங்க அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு வாங்கித்தர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெற்றியால் கிடைக்கும் பாராட்டை விட தோல்வியால் கிடைக்கும் பாடங்கள் சிறந்தது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரக்காசு அம்மன். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. கருணை உள்ளமும் கலை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களால் வரவும் உறவுகளால் செலவும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. வரவுக்கு மேலே செலவாகுது அப்படிங்கிறத விட செலவுக்கு மேலே வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும், மதிய நேரத்திற்கு மேலே மன மகிழ்ச்சி மிகுதியாகக்கூடிய ஒரு அமைப்பும், குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசையே இல்லாத முயற்சியும் முயற்சியே இல்லாத ஆசையும்
பயன் தராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜ்எம். மாறும் காலத்தை எதிர்நோக்கி சீரும் சிறப்புமாக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகளால் சொத்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 3 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் மிகுதியாகும். அழகு நிலையம் மற்றும் அழகு சாதன பொருள் விற்கிறவர்களுக்கு அதாவது அருமையான பெருமையான வாய்ப்புகள் வந்து சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விடிய விடிய உழைக்கிறத விட முடிகிற வரைக்கும் முயற்சி செய்யறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே. பன்னீர் பூ போன்ற பார்வை இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிதா வழி உறவுகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் பண வரவுகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கண்டதையெல்லாம் நம்புவதை விட கடவுளை நம்புவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே. தோரணையோடு செயல்பட தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்திலிருந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணமும் கடல் கடந்த உத்தியோகமும் சகாயமாக அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெற்றி என்பது எளிதானதுமல்ல, தோல்வி என்பது நிலையானதுமல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செந் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஏ. விழி பிதுங்கி நிற்காமல் வழிகாட்டியாய் வாழ தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் விற்பனை துறையில் உள்ளவர்களுக்கும் விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களுக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துக்கத்தில் இருந்தாலும் தூக்கத்தில் இருந்தாலும் ஊக்கத்தை கைவிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமா தேவி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. கழகமே இல்லாமல் வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்போடு செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாப ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். அரசியல் உள்ளவர்களுக்கு புது திருப்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவமானப்பட்ட மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் எம் டி.
மனிதாபிமானமும் மகத்தான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக திகழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கலை மீது ஆர்வம் அதிகரிக்கும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள், பெரிய பெரிய அமைப்புகள் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு திடீர் திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பங்களை சந்திக்கவும் தூய்மையாக சிந்திக்கவும் பழகிக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் YS. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய தலை சிறந்த நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய காலங்கள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேர்மையோடு வாழறவங்களை விட நேரத்திற்கு தகுந்த மாதிரி வாழறவங்க தான் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் FK. நன்மையை மட்டுமே மென்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஸ்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கஷ்ட காலங்கள் விலகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவமும் தொழில் வளமும் மிகுதியாகும். புதிய புதிய யோசனைகளும் பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகளும் அமையும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு கூட இன்றைய நாளுக்கான சிறப்பாக அமையுது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிரிக்க வைக்கும் வெற்றியை விட சிந்திக்க வைக்கும் தோல்விகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முக கடவுள். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிஷ்ட எழுத்துக்கள் EK. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.